Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி ஹெட்பேண்ட் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் சேனலை பாக்கறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாத் எடுக்கணும். அதோட வித் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் எடுத்துக்கோங்க. 8 இன்ச் எடுத்து மார்க் எடுத்துக்கலாம். நம்ம ஹைட் வந்து 3 இன்ச் எடுத்துக்கலாம் அதோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாத்துக்கு வந்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாத்து மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 5 இன்ச் ஹைட்டு 9 இன்ச் வித்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி 4 ஃபோல்ட் பண்ணி சென்டரில் இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. அந்த 1 இன்ச்சில் லைன் போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு இன்ச்சு, ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்ட பிறகு இதில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுருங்க. தையலுக்காக விட்டுலாம் நம்ம. இப்போ வரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதை திருப்பி நம்ம 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்ச பிறகு இதை 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டின்னா பின் பண்ணாமல் இருந்தோன்னா சரியாக வராதுக்கு நம்ம பின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுவோம். நம்ம அது மேலே நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு கிளாத்தும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பண்ணோம்ல, இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு இப்போ வந்து இந்த இதில் வந்து ரைட் சைட் பார்த்துருக்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இதில் காமிச்சிருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சுற்றியும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் அந்த 1/2 இன்ச் கேப் விட்டு அதில் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதிலே தச்சிடலாம். 2 இன்ச் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. 2 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் சுற்றி தச்சிருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சு வச்சிடலாம். இப்போ வந்து இப்போ பார்த்தா முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம விட்டுருந்தோம் பார்த்தீங்களா தைக்காமல், அது வழியாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். உள்ளே இருக்க பீஸை நம்ம வெளியில் பார்த்துருக்க மாதிரி எடுத்துடலாம். இப்போ எடுத்த பிறகு நீங்கள் ஒரு பென்சில் வச்சு உள்ளே நல்லா விட்டு எல்லா பக்கமும் நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்படின் தான் அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பென்சிலை விட்டு எடுத்து விட்டுடலாம். இப்போ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்தையும் நம்ம வந்து தச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. இப்போ அங்கே க்ளோஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கிளாத் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. இன்னொரு கிளாத் எடுத்து வந்தோம்ல, 14 இன்ச் வித்து 6 இன்ச் ஹைட்டு. அந்த கிளாத்தை வந்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பென்சில் விட்டு உள்பக்கருக்கு வெளிப்பக்கம் எடுத்துருங்க. எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத் எடுத்து வந்தோம்ல, அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் ஸ்டிச் பண்ண மாதிரி அதுலேயும் ஸ்டிச் பண்ணி
பென்சில் எடுத்து உள்ளே இருக்க வெளியில் எடுத்துடலாம். இதில் இருக்க எடுத்த மாதிரி அதுலேயும் எடுத்துடலாம். எடுத்த பிறகு ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்க மாதிரி அந்த இதை வச்சு இந்த கிளாத்தையும் வச்சு இதில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போடுங்க. இதில் காமிச்சிருக்க மாதிரி இதில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் எடுக்கணும். எலாஸ்டிக் வந்து ஒரு 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் பின் எலாஸ்டிக்கில் அதை ஊக்க பின் பண்ணி நம்ம எப்பயும் நாடாக கொடுக்குற மாதிரி அதை நீங்கள் உள்ள விட்டு எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு பக்கம் இந்த மாதிரி பின் பண்ணியாச்சு. பின் பண்ண பிறகு நீங்கள் ரெண்டு கார்னர்லையும் ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் வந்து அந்த ரைட் சைட் பார்த்துருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த பாங்க இதில் காமிச்சிருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க ரெண்டு சைடும். இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ண பிறகு நீங்கள் எடுத்து விட்ரு பின்னாடி சைடு எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாகிடும் அது. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஹெட்பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அழகாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.